வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா சேனல். இப்போ நம்ம செய்ய போகிறது பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் காரக்குழம்பு. இதோ வெண்டைக்காய் இந்த சைஸில் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க, இலசா இருக்கணும். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாக இருக்கும். எண்ணெய் சூடாயிருச்சு, இப்போ வெண்டைக்காய் போட்டுக்கலாம். இதை நல்லா வணக்கி எடுத்துக்கணும். இந்த பிசு பிசுக்கள்லாம் இல்லாமல் இருக்கணும். நல்லா வணங்கட்டும். சிம்லயே வச்சு வணக்குங்க. அந்த வலுவெடுப்பெல்லாம் நல்லா போயிடணும். நல்லா வணங்கி வச்சு பாருங்க. இப்போ இதை நம்ம வேற ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். பாருங்க, பிசு பிசுப்பு இல்லாமல் இப்படி வணக்கி எடுக்கணும். ஒன்றுக்கு ஒன்று ஒட்டுறது இல்லைல்ல. இன்னும் கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 10 அல்லது 12 சின்ன வெங்காயம், பாருங்க 10 அல்லது 12 போட்டு நல்லா வணக்கணும். கூடவே பெருசாக இருந்தால் ஒரே ஒரு தக்காளி போடுங்க, சின்னதாக இருந்தால் 2 போடுங்க. நான் சின்னதாக இருக்கிறதுனால 2 எடுத்துருக்கேன். நல்லா வணக்கிக்கணும். வணங்கட்டும். நல்லா வணங்கிடுச்சு பாருங்க. இதை இப்போ நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கணும். ஜாரில் மாற்றிக்கணும். அது கொஞ்சம் சூடு போகட்டும். அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது, வலுவலுன்னு ஆகிடும். இப்போ கொஞ்சம் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுங்க போதும். அதில் கொஞ்சம் கடுகு, கடுகு பொரிஞ்சு வரட்டும். கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் சீரகம், கருவேப்பிலை 2 பிச்சு போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்ல மணமாக இருக்கும். இதுலேயே வெண்டைக்காவை கொட்டிடுங்க.
கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, கல் உப்பு. உப்பு உங்கள் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. இப்போ உங்கள்கிட்ட சாம்பார் பொடி இருந்தால் ஒரு ஸ்பூன் போடுங்க. கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுருங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த சின்ன வெங்காயமும் தக்காளி அது இது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் அந்த பச்சை வாசம் எல்லாம் போகட்டும். போகும்போது பூண்டை ஒரு ரெண்டு மூணு பல் பூண்டை ஒன்றுக்கு ரெண்டாக சும்மா தட்டிட்டு போட்டுடுங்க. அது வேகட்டும். இப்போ நல்லா வெந்துட்டுருக்கு. புளி ஒரு லெமன் சைஸ் இல்லாதை விட கொஞ்சம் சின்னது, ஏன்னா இது கார குழம்பு தான், அதனால் கொஞ்சமாக ஊற்றுனா போதும். புளி தண்ணி மட்டும் ஊற்றுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம், நல்லா வேகட்டும். ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இப்போ பார்க்கலாம், பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். இப்படி நல்லா வெந்துருச்சு. கொத்தமல்லி தழை கொஞ்சம் நறுக்கி வச்சு மேலே தூவிடலாம், போதும். கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வைங்க, அதோடய மணம் அப்படியே பிடிக்கட்டும். மண் சட்டியில் வச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்கலாம், மண் சட்டிங்கிறனால நம்ம கேஸ் ஆஃப் பண்ணாலும் கொஞ்ச நேரம் அந்த கொதிப்பு இருந்துகிட்டே இருக்கும். இதை வந்து நீங்கள் சாப்பாட்டு கூடயும் சாப்பிட்லாம், சப்பாத்தி கூடயும் சாப்பிட்லாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். சிம்ப்ளி செம்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.